ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சமையல் புக்ல ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃப்ரைட் ரைஸ் பண்றதுக்கு 2 கப் பாஸ்மதி அரிசியை 30 நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன். ஒரு பேன்ல 4 கப் தண்ணி ஊத்தி அது நல்லா கொதிச்ச உடனே நம்ம ஊற வச்சிருந்த அந்த பாஸ்மதி அரிசி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி நல்லா வேக வச்சுக்கலாம். அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ இத வடிகட்டிடுங்க. இப்போ ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் அது நல்லா சூடான உடனே அதுல 1 டேபிள்ஸ்பூன் பூண்டு சேர்த்து அதுல 1/2 கப் கேரட் 1/2 கப் கோஸ் 1/2 கப் பீன்ஸ் 1/4 கப் கொடமிளகாய் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்த உடனே இதில் தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ், அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம வேக வச்சிருந்த அந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் பெப்பர் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஃப்ரைட் ரைஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு. டரா, நம்ம சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.